சாக்லேட் கேக் பண்றதுக்கு நமக்கு முதல் தேவையான பொருள் மைதா மாவு, சீனி, கோகோ பவுடர், பால், பட்டர், வெஜிடபிள் ஆயில், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, வெனிலா எசன்ஸ், காஃபி பவுடர், சாக்லேட் காம்பவுண்ட். இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான், இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். கிஸ்மஸ் என்ன சொல்லிட்டார், எப்படி பேஸ் பண்ணுங்க? பேஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை வந்து, பேஸ் பண்றதுக்கு நமக்கு ஒரு கப் 1.5 கப் அளவு சீனி, கிறிஸ்டல்ஸாவும் எடுத்துக்கலாம், பவுடர் சுகராகவும் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர்ல வச்ச பட்டர், அது நான் வந்து ஒரு 5 cubes ஆஃப் பட்டர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து சுகரையும் பட்டரையும் நல்லா மர்ஜ் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ஓகே, பார்த்தீங்கன்னா சுகரும் அந்த பட்டரும் நல்லா மர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 கப் அளவு பால், பால் சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவு எண்ணெய், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அந்த திக்காக க்ரீமியாக இருப்பாங்க உங்களுக்கு ஸ்பூனில் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு 3 drops வெனிலா எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸ் எடுத்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கோகோ பவுடர், நான் கோகோ பவுடர் வந்து ஒரு ஷார்ட் கிளாஸ் அளவு தான் எடுத்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோகோ பவுடர் வந்து அமௌண்ட் லெஸ்ஸாக தான் இருந்துச்சுன்னா, அதனால தான் வந்து நான் வந்து காம்பவுண்ட் சாக்லேட் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு ஷார்ட் கிளாஸ் அளவு கோகோ பவுடர் எடுத்திருக்கேன், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாக்லேட் அந்த கலரில் உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் என்ன செய்யுங்க, 1 teaspoon பேக்கிங் பவுடர், 1 teaspoon பேக்கிங் சோடா, ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து 1/2 spoon அல்லது காஃபி பவுடர், அந்த ரிச்னஸ் அந்த கசப்பு தன்மை அதுக்காக தான் நம்ம காஃபி பவுடர் சேர்க்குறோம். நல்லா காஃபி பவுடர் சேர்த்துக்கிட்ட நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. கேக் செய்யறதுக்கு பேசிக்கே நம்ம வந்து என்ன செய்யணும் தெரியுமா ஃபேமிலி, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண தான் நமக்கு கேக் பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். ஓ அப்படியா? இப்போ நம்ம அந்த மிக்சரை வந்து தனியா ஒரு சைடில் வச்சுட்டு ஒரு இன்னொரு பவுல் எடுத்து அதில் 2 cups அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட மைதா மாவில் நம்மளோட கிஸ்மிஸ் பழம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்த மிக்சர், நம்ம செஞ்ச மிக்சரை வந்து கலந்துக்கோங்க. இதில் நம்ம மிக்சர்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம மிக்சரில் போடுறதுக்கு வந்து நான் ஒரு காம்பவுண்ட் சாக்லேட் பார், இது ஆப்ஷனல் தான், அதை நான் வந்து துருவி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட சாக்லேட் சூப்பராக துருவி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்து, ஒரு கேக் பேன் எடுத்து நல்லா பட்டர் பேப்பர் போட்டு பட்டர் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, கிரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா எல்லாம் கிரீஸ் பண்ணியாச்சு. கிரீஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட கேக் மிக்ஸ், அதாவது இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் நம்மளோட கேக் மிக்ஸ், அதை ஊற்றிடலாம். இப்போ போட்டாச்சு, டேப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே டன். கடைசியாக நம்மளோட சாக்லேட் அந்த துருவல் இருக்கு, அதை போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக்கை உள்ள வச்சாச்சு. இப்போ வந்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை வந்து நான் 250 degrees வச்சுட்டேன். அடுத்து வந்து டபுள் சைடு ஹீட் ஆகிற மாதிரி ஆப்ஷனில் இருக்கு. அடுத்து 30 to 40 minutes, நான் 30 minutes வச்சுக்கிறேன்.
மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து ஓவனில் தான் செய்யணும்னு இல்லை, குக்கரில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்ட்ராபெரி கேக்லேயே காமிச்சிருப்பேன். குக்கரை வந்து கிரீஸ் பண்ணி அதில் ஊற்றிட்டு கீழே ஒரு கடாய் வச்சு அதுக்கு மேலே குக்கர் வச்சிங்கன்னா கேக் சூப்பராக ரெடி ஆகும். அவன் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. இப்போ நம்ம ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு வந்து நம்ம கேக்கை பார்த்துடலாம். ஸோ ஷாமிலி புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சு பிரணவ். ஓகே, கேக் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக்கை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வைக்கணும். ரூம் டெம்பரேச்சர் வச்சதுக்கப்புறமா சைட் ஃபுல்லாக ஃபஸ்ட் கட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் நிறைய பேருக்கு பர்த்டே வருது, யாராலும் சர்ப்ரைஸ் பண்ண முடியல. அவங்க வந்து என்ன சொல்கிறது, யாருக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ண முடியல யாராலையுமே. ஸோ வீட்டில் வந்து சிம்பிளாக பண்ணுற மாதிரி இந்த கேக் செம்மையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபியை. நான் எப்படி இருக்கு சொல்கிறேன், இந்த சாப்பிட்டுட்டு இந்த வெயிட் பண்ணுவோம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 100% இப்போ இருக்குது. 90% செலிப்ரேட் பண்ணலனாலும் 10% கடையில் எப்படியாவது வாங்கி செலிப்ரேட் பண்ணிடுறாங்க. அந்த 90% ஆன அந்த பீப்புளுக்கு தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கேக் சொல்லி தந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்ம ஃபேமிலிக்கு வந்து கட் பண்ணி இப்படி இருக்குன்னு காமிச்சிடலாம். கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சராக இருக்கும். இதை வந்து நான் 2 லேயரை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது 2 லேயராக கட் பண்ணிட்டு இதில் வந்து கொஞ்சோண்டு சாக்லேட், மெல்டட் சாக்லேட், ஜஸ்ட் அ ஸ்பூன் ஆஃப் மெல்டட் சாக்லேட் வச்சு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நான் சும்மா சைடாக வந்து ஸ்ட்ராபெரி டாப்பிங், அந்த சாக்லேட்டுக்கும் ஸ்ட்ராபெரி டாப்பிங்க்கும் சூப்பராக இருக்கும். ஐபாக்கில் நம்ம ஊற்றி தருவாங்க. ஸோ அது ஒரு சூப்பர் டேஸ்டாக இருக்கும். இப்போ ஸ்ட்ராபெரி டாப்பிங்கும் ஊற்றியாச்சு. நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் லேயரை வந்து வச்சு மூடிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலேயும் வச்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம டாப்பிங் சும்மா இப்படி 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 ஊற்றிக்கலாம். சும்மா ஜிக்ஜாக் இன்வே. இப்போ இது வந்து டேஸ்ட் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட கெஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துடலாம் டேஸ்ட்டு. ஸோ டேஸ்ட் பண்ணி பாரு ஃபேமிலி. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. எப்படின்னு பார்த்துலாம், டேஸ்ட் பார்த்துடலாம். மறக்காம மிளகு தாரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.